அண்ட் என்னோட ப்ரிப்பரேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா மெனி இன்ஸ்டன்சஸில் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ப்ரிப்பரேஷன் மோட்லேயே இருப்பீங்க, டிவியேட் ஆக மாட்டீங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அது யூ ஷுட் பி இந்த ரேஸ். நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ரேஸில் இருக்கணும். நீங்கள் ரியலாக உங்களுக்கு வந்து இதில் சக்சீட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள உள்ளான அந்த பீரியடில் வந்து எப்படி மோட்டிவேட், உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மோட்டிவேஷனோடு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் மெயினாக வந்து என்னென்னா நம்ம அடுத்த ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் நம்ம எப்படி இருப்போங்கிறத நீங்கள் அந்த மைண்டில் உங்களுக்கு வரும்போதே வந்து கண்டிப்பாக அதுக்கு உண்டான உழைப்பு நம்மளால் போட முடியும், அதுக்கு உண்டான பலனும் வந்து நமக்கு உறுதியாக வந்து கிடைக்கும். வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீப். நான் வந்து சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் டிஸ்ட்ரிக்டோட டெப்டி கமிஷனர் போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2017 பேட்ச் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர். நீங்கள் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்கூல் மோடுக்கு தான் திரும்பவும் போகணும். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது எப்படி ஒரு 3 மந்த்ஸுக்கு உங்களை அடிக்கடி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரியே நீங்கள் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அடிக்கடி இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதுறது, ஒரு மந்த்லி டெஸ்ட்டு, டெய்லி வீக்லி அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபீட்பேக் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு லைஃப்லேயே வந்து ஒரு முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபீட்பேக் தான் முக்கியம். நம்ம பர்சனல் ஃபீட்பேக், நம்ம எப்படி இருந்தோம் 3 வருஷம் முன்னாடி, நம்ம 1 வருஷம் முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்தது, நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு 1 இயர் ஒரு 6 மாதத்துக்கு கழித்து உங்களால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். பட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டெய்லி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். காலையில் எழுதுறீங்க, ஒரு இது படிக்கிறீங்க, அது ரிலேட்டடாக க்வெஸ்சன் பேப்பர் சால்வ் பண்ணுறீங்க, உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்டு ஒரு உங்களுக்கு அடுத்த நீங்கள் ஸ்டெப் எடுக்க வைக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி ஸ்கூலில் இருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம தான் ஆடிட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வெளியில் போகலாம், அங்கே போய் அவங்க தான் அவங்க சொல்லி தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து மிகவும் தவறான அப்ரோச்சு. அவங்க பண்ணுவாங்க பண்ணாமல் இருக்கலாம், அதுக்கு வேணும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். எதுவுமே வந்து அழுகிற குழந்தைக்கு தான் பால் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஃபர்ட்டை நம்ம நீங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் எஃபர்ட் போடணும், அடுத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் லாஸ்ட் மந்த் நான் இப்படி இருந்தேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ட்ரைவ் பண்ணணும், ட்ரைவ் ஃபார்வர்டாக. இப்போ அடுத்தவங்க யாராவது நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஓகே சொல்லும்போது நல்லாயிருக்கும், பட் அது உங்களுக்கு லாங் டேர்ம் வந்து நினச்சி நிற்காது. நீங்களே ஃபீல் பண்ணீங்கள மற்றவங்க சொல்லாட்டி கூட நானாக இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு நிலச்சிருக்கும். கான்ஸ்டண்ட்டாக உங்களால் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று நம்ம சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் நான் ஃபேஸ் பண்ண இன்னொரு சேலஞ்ச் வந்து என்னென்னா ஒரு இந்த எக்ஸாம் ப்ராசஸே வந்து ரொம்ப லென்த்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் வந்து நீங்கள் எஃபர்ட் போடணும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கும் அந்த ரிசல்ட் வர்றதுக்கும் வந்து 1 வருஷம் இருக்குது. ஸோ அப்படி 1 வருஷம் இருக்கும்போது ஒரு லாங் பீரியடு. சப்போஸ் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸாம் வெயிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 மாதம் வெயிட் பண்ணும். இது எந்த எக்ஸாம்லேயுமே இந்த மாதிரி வெயிட்டிங் டைம் கிடையாது. நீங்கள் ஒரு எந்த கேட்டு கேட் எதுனாலும் ஃப்ரீக்குவென்சி வந்து அதிகமாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். இப்படிங்கிற போது நீங்கள் அந்த 9 மாதம் உங்களை எப்படி அந்த மோட்டிவேஷனோட எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் மெயினாக வந்து என்னென்னா ஒரு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி வரும்போது நல்ல கம்பெனி வந்து வச்சுக்கணும். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், யார் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து பேசணும். அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா இவங்களோட பேசுனா நமக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத அவங்களோட மட்டும் நீங்கள் பேசினா போதும். பிகாஸ் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு பல பேர் இருப்பாங்க, நம்ம அவங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண உங்களுக்கே தெரிய வரும். நீங்கள் வந்து அது பண்ணும்போதே வந்து தெரிய வரும்போது அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு யார் உங்களுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்காங்க பேசுகிறாங்க, யார் கூட உங்களுக்கு நல்லா செட் ஆகுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி அவங்களோட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து அது வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். அண்ட் அது தவிர்த்து இன்டர்னலாக உங்களுக்குள்ளே வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும். அதுக்கு வந்து உங்களோட ப்ராட்டப்பு, நீங்களோட உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பேஷனாக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த பேஷன் குறைய குறைய வந்து உங்களுக்கு அந்த
அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வெயிட்டிங் பீரியட் அந்த 1 இயர், அதில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி டிவியேட் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேரை நான் பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் வந்து அந்த ஒன்ஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ரிலிமினரியில் வந்து அவங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது, உடனே வந்து இல்லை நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி டிவியேட் ஆகி வேறு ஃபீல்டுக்கு போயிடுவாங்க. பட் அப்படி கிடையாது, நீங்கள் ரியலாக உங்களுக்கு வந்து இதில் சக்சீட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே உள்ளான அந்த பீரியடில் வந்து எப்படி மோட்டிவேட், உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸு அதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கலாம். அதெல்லாம் வந்து அந்த டைம் சொன்னீங்களா, அந்த 9 மந்த்ஸ் டைமில் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட்ஸு அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் அந்த எக்ஸாமில் ப்ரிலிமினரியில் கிளியர் பண்ணலனாலும், மெயின்ஸில் என்ன கேட்டாங்க, என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, அதை நம்ம மெயின்ஸ் எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எழுதி பார்க்கலாம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் மோட்லேயே இருப்பீங்க, டிவியேட் ஆக மாட்டீங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த யூ ஷுட் பி இந்த ரேஸ், நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ரேஸில் இருக்கணும். அந்த ரேஸை விட்டு வெளியில் போயிட்டிங்கன்னா அப்புறம் ஜெயிக்கிறங்கிற க்வெஸ்டினே வராது. ஸோ அந்த ரேஸில் இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் அண்டு அந்த கரண்ட்டில் என்ன நடக்குதோ அதோட ஒட்டி இருக்கணும். அதுலேருந்து நீங்கள் எப்போ டிவியேட் ஆகி போகிறீங்க, சில பேர் ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து என்னென்னா அந்த 1 மந்த்து அந்த ப்ரிலிமிஸ் எக்ஸாம் அவங்களுக்கு சரியாக போகலை அப்படின்னா அந்த ஜாபில் அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து போயிடும், இதில் அப்படியே விட்டுருவாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் என்ன கேட்டாங்க, இன்டர்வியூவில் என்ன போச்சு, அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து விட்டுருவாங்க. திரும்ப அடுத்த ப்ரிலிம் வரும்போது திரும்ப உட்காந்து 1-2 மாதம் வந்து கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஒட்டியே போகணும். அது என்ன கேட்குறாங்க, நீங்கள் வெளியில் வேறு ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தாலும் இதில் வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து இது இருக்கணும், இதில் வந்து இதுலேயும் ஒரு கண் வச்சுக்கணும், வச்சு என்ன கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அண்டு என்னோடய ப்ரிப்பரேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா மெனி இன்ஸ்டன்சஸில் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் மெயினாக வந்து அப்படி ஆகும்போது என்னென்னா ஜஸ்ட் ஒரு விஷுவல் இமேஜினேஷன் தான், நம்ம அப்படி ஆனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வந்து இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறோம், நம்ம ஒரு ட்ரீமை நோக்கி போகிறோம், அதில் வந்து சிறு தடங்கள் வருது. அப்படி ஒரு தடங்கள் வந்து நம்ம திரும்ப ட்ரை பண்ணும்போது, சரி இது நம்ம கிளியர் பண்ணால், இல்லை இந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி வெளியில் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி அவங்க நமக்கு யாரெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசுகிறது, அப்படி பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். அண்ட் ஒரு மூணாவதாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஆனவங்க அவங்கக்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி பேசும்போது வந்து அவங்க வந்து சொல்கிறது நம்ம பண்ணிகிட்ருப்போம், அப்போ அவங்க ஒரு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணி தான் நான் கிளியரான அப்படின்ட்டு, அது சொல்கிறது நம்மளோட பொருத்தி பார்க்கறது நமக்கு தோணும். ஸோ நம்மளும் இதெல்லாம் தானே பண்ணுறோம், ஸோ அப்போ நம்மளும் வந்து ஒரு டைமில் சக்சீட் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு தோணும். ஸோ அந்த மாதிரி வெற்றி பெற்றவர்கள் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறது, அவங்க சொல்கிறது கேட்கும்போது அதை நம்மளும் பண்ணுறோம் அப்படிங்கிறத உணரும்போது ஒரு நாள் நம்மளும் அவங்க மாதிரி ஆவோம் அப்படிங்கிறது தோன்றுறது. அப்புறம் நம்ம நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் டிமோட்டிவேஷன் ஆகும்போது அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட நம்ம மனம் விட்டு எல்லாமே பேச முடியும். நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை என்னென்ன நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அப்படி மனம் விட்டு பேசக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக ஒரு 2-3 பேர் எல்லா சர்க்கிள்லையும் இருப்பாங்க க்ளோஸாக, அவங்ககிட்ட மட்டும் நம்ம மனம் விட்டு பேசுகிறது, லாங் அவர்ஸ் கூட நீங்கள் பேசலாம். அப்படி பேசும்போது உங்களுக்காக ஒரு பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், அதை நீங்கள் அடுத்த ப்ரிப்பரேஷனில் அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்த இதோட முக்கியமானது வந்து நீங்கள் நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம், இது நம்ம அடுத்த ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் நம்ம எப்படி இருப்போங்கிற நீங்கள் அந்த மைண்டில் உங்களுக்கு வரும்போதே வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான உழைப்பு நம்மளால் போட முடியும், அதுக்குண்டான பலனும் வந்து நமக்கு உறுதியாக வந்து கிடைக்கும். இந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி வேலை பார்த்தீங்க அப்படின்னா தான் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நானும் கடைப்பிடிச்சேன், அந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் அதை சொல்லிக்க ஆசைப்பட்றேன்.